பண்ணி எஸ் ஒரு வீடியோ பண்ணலாம். எஸ் கண்டிப்பா. இதுல இன்சார்ஜ் யாருமே மேடம் எதனால இந்த ப்ரோக்ராம் இதனால ப்ரோக்ராம் எதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சு. என் பேர் சீதா லட்சுமி, 2 இயர்ஸ் கல்வி முதலாம் ஆண்டு மாணவி. என்னோட குழு நேம் என்ன அப்படின்னா நெய்தல் குழு. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா விவசாயத்தை காப்போம். விவசாயத்தோட இதோட நான் எதிர்மறை சொல்றேன். இப்ப உள்ள மக்களுக்கு விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியல. விவசாய மக்கள் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தங்களோட விவசாய நிலத்தை நிலக்கிழார்களுக்கும் மின் கோபுரம் அமைப்பதற்கும் அந்த இடத்தை விட்டுறாங்க. அதைத்தான் நாங்க காட்சியை காமிச்சிருக்கோம். சோ நாங்க வந்து முதல்ல என்ன காட்சி காமிச்சிருக்கோம் அப்படின்னா விவசாய நிலம் வறண்டு போனதால அதை வித்து கடனை அடைக்க முடியாம தூக்கு போட்டு சாகுறாங்க. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்தை வித்து அதுல மின் கோபுரம் அமைப்பதற்கான அந்த பின்னாடி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விவசாய நிலத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்கு அப்படின்னா அதை வந்து வெளிநாட்டு அதாவது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து கொண்டு வர எந்த ஒரு பில்டிங்கா இருந்தாலும் எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் அதை விக்கிறதுக்கு மொதல் இடம் கேட்கறது விவசாயிகிட்ட இருந்து தான் கேட்கறாங்க. சோ அதை விக்கிறத மட்டும் ஒரு நாங்க இதை எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள காலத்துல யாருமே மரத்தை நம்பி வாழ்றதே கிடையாது. எல்லாருமே வீட்டுலயே சின்ன சின்ன செடிகள் அதை மட்டும் தான் மெயினா கண்டக்ட் பண்ணி வாழ்றாங்க. அதனால மரத்தை அறுக்கிறது மட்டும் இல்லாம அதனால விவசாய இடத்தை வித்து கந்துவெட்டிக்காரங்க இருந்த பணத்தை வாங்கி தன்னோட இடத்த வந்து தீக்குளிச்சு இறக்குற மாதிரி தற்கொலைகள் அதை வந்து நாங்க ஏற்படுத்திருக்கோம். இதுதான் எதிர்மறைகள், விவசாயத்தோட இது எதிர்மறைகள். அதோட நேர்மறைகள் என்ன அப்படின்னா அப்ப உள்ள காலத்துல விவசாயம்னா வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி முத முதல்ல முக்கியத்துவம் கொடுத்தது விவசாயத்துக்கு மட்டும்தான். விவசாயம் வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு விவசாயம் பண்ணாங்க. வாழை இலை, தக்காளி செடி, கத்திரிக்காய் எல்லாமே சின்ன சின்ன செடிகள் இருந்து எல்லாமே விவசாயம் பண்ணாங்க. வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்துச்சு, ஆடு மாடு கோழிகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலத்துல எந்த ஒரு வீட்லயும் ஆடுகளோ மாடுகளோ கோழிகளோ எதையுமே நம்ம பார்க்க முடியாது. இதுதான் நாங்க வந்து விவசாயத்தை காப்போம். இனிவரும் வருங்காலத்திலயும் நாங்க விவசாயத்தை காப்போம். நீங்க பிஎட் காலேஜ் ஸ்டூடண்ட் இல்லையா? ஆமா, முதலாம் ஆண்டு மாணவி, 2 இயர்ஸ் கல்வியல் கல்லூரி. வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ மிஸ்.